தற்போது ஒரு அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாட்டில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 80 அதிகரித்துள்ளது. 3 இடங்கள் ஏற்பட்ட நிலச்சரிவால் 500 மேற்பட்ட குடும்பங்கள் காணாமல் போயுள்ளன. தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பலி எண்ணிக்கையானது 80 உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இன்று அதிகாலம் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. தற்பொழுது 80 அதிகரித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. அங்கு நடைபெற்று வரும் அந்த மீட்பு பணிகள் என்னென்ன, இந்த சோக நிகழ்வை தாண்டி அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் என்னென்ன நடைபெற்று வருகிறது, கூடுதல் விவரங்கள். கேரள மாவட்டம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு காரணமாக பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 500 மேற்பட்ட வீடுகள் அந்த மலைச்சரிவில் காணாமல் போயிருக்கிறது. அதனை மீட்கும் பணியிலும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையினர், இராணுவ படையினர் என அனைவரும் களத்தில் இறங்கி இன்று காலையிலிருந்தே தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாகவே காலையிலிருந்தே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போது 80 மேற்பட்டவர்கள் உயிரிழந்து இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக 1000 மேற்பட்டவர்கள் அந்த நிகழ்வில் சிக்கி இருப்பதாகவும், அதே போல அங்கிருக்கக்கூடிய இடங்களில் இடர்பாடுகளில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியும் தொடர்ச்சியாக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநில அளவில் கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டு அங்கு பாதிக்கப்பட்டவர்களை யாரேனும் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிலர் வெள்ளத்திலும் அடித்து செல்லப்பட்டு இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது. 10 பேரின் உடல்கள் என்பது ஆற்றங்கரையோரத்தில் இருந்தும் மீட்கப்பட்டதாக தகவலும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியான மீட்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர்கள் 250 மேற்பட்டவர்கள் களத்தில் இறங்கி இந்த மீட்பு பணியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். பெங்களூரிலிருந்தும் அதே போல அரக்கோணத்திலிருந்தும் கூட மீட்பு பணியினர்கள் நேரடியாக அங்கு சென்று இதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலையிலிருந்தே இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் வயநாடு பகுதி முழுவதுமாகவே அந்த சோக நிலையில்தான் இருந்து வருகிறது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மருத்துவமனைக்கும் சிலர் சிகிச்சைக்காக, அதாவது லேசான காயங்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலும் கூட சிலர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை இரண்டிலுமே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். மாநில அளவில் இதனை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் சில கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடும் இதற்கான உதவிக்காரம் என்பது நீட்டியிருக்கிறது. அதே போல பிரதமரும் இது உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண நிதியும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் எத்தனை பேர் மொத்தமாக அதற்குள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தற்போது வரையிலும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் 500 மேற்பட்ட வீடுகள் குடியிருப்புகள் அந்த பகுதி நிறைந்திருந்ததாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 1000 மேற்பட்டவர்கள் அந்த இடர்பாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாகவே அந்த பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகுதான் எத்தனை பேர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள், அதே போல இன்னும் உயிரிழப்புகள் எண்ணிக்கை என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா, ஆற்றில் எத்தனை பேர் அழித்து சென்றார்கள், வெள்ளத்தை மேலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். செலினா, தற்போதைய தகவலுக்கு நன்றி.